ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராயல் பிஆர்எல் 2020. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கெஸ்ட்டு வேறு யாரும் இல்லை, காக்கா தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய வீட்டில் இருக்க சிசிடிவி. இதில் பார்த்தீங்கன்னா காக்கா ரொம்ப மோசமாக நான்வெஜ்ஜு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வண்டியோட டாப் ரூஃபில் வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணுது. ஸோ நான் இதுக்கு பாடி கவர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் பாடி கவர் மேலேயும் அது ரொம்ப இது பண்ணுறதுனால அதை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் பாடி கவர் ரொம்ப பெருசு, அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிளாத் ஒன்று போட்டேன், அது மேலே போட்ட பொண்ணே அது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு. ஏன்னா போடும்போது க்ளீனான கிளாத் இருந்தது, இப்போ அந்த கிளாத்தை கூட என்னால் வாஷ் பண்ண முடியல. ஏன்னா காக்கா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு சின்ன ஐடியா ஒன்று வந்துச்சு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணேன், வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பார்க்குற வியூ வந்து பார்த்திங்கன்னா காக்கா எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் இந்த ப்ளூ கலர் கிளாத் ஃபுல்லாகவே வந்து காக்காவோட டாய்லெட்டு, மற்றபடி அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதனால் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் இதில் சன்ரூஃப் இருக்கிறதுனால சன்ரூஃப் மேலே கூட பார்த்தீங்கன்னா காக்கா உட்கறதுனால அந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா இந்த நார்மலாக காருக்குள்ளே வர ஃப்ளோர் மேட் இருக்கு இல்லையா, அதை வந்து 6 மீட்டர் லென்த்து, இது டிஃபால்ட்டாக 3 மீட்டர் தான் வித்து வரும். ஸோ நான் அதை வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கிட்டு அது ரொம்ப கம்மி தாங்கண்ணா, 300 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இஏ எக்ஸ்பிரஸ் அவென்யூ பக்கத்தில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது, ஃப்ளோர் மேட் ஷாப்ஸ், அங்கே தான் வாங்கினேன். இப்போ நான் அதை கட் பண்ணி அதை மேலே போட்டுட்டேன், ஃப்ளோர் மேட்டை வந்து மேலே போட்டுட்டேன். போட்டுட்டு அதுவே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிறதுனால திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டக்குலாம் காற்றுலாம் பறக்காது, துணி மாதிரி பறக்காது, கவர் மாதிரியே பறக்காது. ஸோ நம்மளுக்கு அது ஆடட் அட்வான்டேஜ். நான் கரெக்டாக 6 மீட்டர் வாங்கினதுனால கண்ணாடியிலேருந்து அந்த சைடு எண்டு வரைக்கும் எனக்கு கரெக்டாக பார்த்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஸ்டார்டிங் இங்கேருந்து நான் அந்த எண்டு வரைக்கும் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, இது காற்றுல இன்னும் ஃபர்தராக பறக்காமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்டினா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சாக்னால் ஒரு ரவுண்டு போட்டுக்கினேன். ஏன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக நம்ம ஆன்டினாவை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆன்டினா வந்து த்ரெட்டிங் டைப் தான். ஸோ அதை கழட்டிட்டு இந்த சர்க்கிள், நான் சர்க்கிள் சாக்கால் போட்டிருக்கேன் இல்லையா, அது சிஸ்டரால் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நார்மல் நீங்கள் சிஸ்டரால் ஈஸியாக கட் பண்ணிடலாத அந்த அந்த மேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இருக்காது. இந்த மாதிரி கட்டான பிறகு இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஆன்டினாவோட ஏரியாவில் உள்ளே போட்டுட்டேன். ஸோ நல்லா லாக் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன். ப்ளஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆன்டினாவை மேலே த்ரெட் பண்ணிடுறேன். ஸோ தட் இன் ஃப்யூச்சரில் எனக்கு வேணும்னா நான் அப்படியே தூக்கிக்கலாம். இந்த ஆன்டினாவை அன்த்ரெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பக்காவை செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது போட்ட பிறகு இப்படி இருக்கும். ஸோ அந்த ரூஃப் ரெயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆஃப் த ரூஃப் ரெயிலில் அந்த மேட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ காக்கா கால் சீட்டிங் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ தட் அது மேலே உட்கார்றதுக்கு டிஃபிகல்ட்டு. பட் இது வந்து அடுத்து இப்போ போட்டதுக்கப்புறம் சிசிடிவியோட ஃபுட்டேஜு. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க காக்கா வந்து வேறு ஏதோ ஒரு மறுபடியும் ஒரு போட்ட உடனே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு நான்வெஜ் ஐட்டம் வந்து சாப்பிடுது. அதை நான் உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். அதனால் முடிஞ்சளவு ஃபுட்டேஜை உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை கிட்ட கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதை நீங்கள் கிட்ட கூட போக முடியாது, ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இப்போ நீங்கள் இதே வந்து கவராகவோ கவராக இருந்தால் எவ்வளோ டிஃபிகல்ட்டு, நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ இது மேட்டுன்றதுனால ஜஸ்ட் இதை தூக்கி வெளியே போட்டேன் ஃப்ளோர் மேட்டை போட்டுட்டு அது மேலே இருக்கிறத துடப்பத்தால் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு துணி கிளாத்தை வெட் பண்ணிக்கணும், நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். துடப்பத்தால் ஃபஸ்ட்டு பெருக்கிடுங்க, அப்புறம் ஈர துணியால் துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுட்டேன். ஸோ இந்த ஐடியா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.